ஹலோ சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கோபுரம் வாங்கினதுக்கப்புறம் விலாக் எடுக்கிறேன். ஸோ செட்டிங்கும் எப்படி இருக்குன்னு என்னால் பார்க்க முடியல. வீட்டுக்கு போய் தான் எடிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா நாகர்கோவில் தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கோபுரோவுக்கு மெமரி கார்டு வாங்குகிற மாதிரி இருந்தது. ஸோ மெமரி கார்டு இல்லாமல் எடுக்க முடியாதுன்ட்டாங்க வீடியோலாம். அதனால் சரின்ட்டு மெமரி கார்டு வாங்க வந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இடம் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான இடங்க. ஸோ அது என்ன இடம்னா அதோ இது தாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, லோ லெவல் ஃபியூல் வேறு வந்துருச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குதுங்க, அதில் போய் பெட்ரோல் போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்றும் சரி இயற்கையும் சரி சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் தனியாக ஒரு ஹைவே, எந்த ஒரு வண்டியுமே இல்லை, கேடிஎம் ஆர்சி, நேச்சர், அப்புறம் அலோன் ரைட், இதெல்லாம் நினைக்கிறப்பே சும்மா வேறு லெவலில் இருக்குதுல்ல. என்னடா இவன் வண்டியெல்லாம் போது அந்த சவுண்டே இல்லை, கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் வந்து கோப்ரோலாம் மாட்டிட்டு மைக்கெலாம் மாட்டிட்டேன், பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, வாய்ஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாகவே வந்து கேட்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. பட் ரைடில் விலாகில் நான் நிறைய பேசியிருந்தேன், சடனாக பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாய்ஸே கேட்கல. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் தானேங்க, அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த வாய்ஸ் ஏன் கேட்கலங்கிறத நான் வந்து பார்த்துட்டேன். நீ அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வாய்ஸ் இருக்குங்க, அதுவும் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் தான், நான் தனியாக இருந்து வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நான் போயிட்டுருந்த டைமில் பார்த்தா பெட்ரோலும் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பல்க்குக்கும் வந்தேங்க. அதுக்கப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இடைக்கு இந்த ரெண்டு காருக்காரங்க வந்து ஹார்ன் அடிச்சிட்டே போயிட்டாங்க, என்னென்னா நான் சடனாக வந்து மேலே ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டாங்க போல், அதனால் ஹார்ன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பெட்ரோலும் ஃபில் பண்ணோம். அதில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து கேட்டார், என்ன தம்பி இது ப்ளூடூத்தா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டார். நானும் அது ப்ளூடூத் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு ஆக்ஷன் கேமரா, அதாவது விலாக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு வரும்போது பார்த்தா அது ஒரு முட்டு சந்தை, அப்படியே யூ-டர்னை போட்டு நம்மளும் அந்த ரோடு பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க வந்த வழியிலே. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தோவாலா பக்கம் தான் இருக்கிறேன். தோவாலையில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூ தாங்க. இங்கே வந்து அந்த தோவாலா என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலே தெரியும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சொர்க்கம்னு கூட சொல்லலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோவா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்லாய் மொழி, அதுக்கப்புறம் வந்து காவல் கிணறுன்னு அப்படின்னு இருக்குது. எப்படியோ நம்ம டைமிங் படி பார்த்தா இன்னும் ஒரு 20 to 25 minutes வந்து வீட்டில் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலையை பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்குதுல்ல, சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலை. பக்கத்தில் வந்து டீ ஸ்டாலு, அந்த போய் டீயை குடிச்சிட்டு அந்த மலையை அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கூட சும்மா ஜம்முன்னு இருக்குந்தாங்க. எனக்கு என்ன இப்போ டைம் இல்லை, அதனால் வந்து நான் அங்கே டீ ஸ்டால்லாம் போகல. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்லாய் மொழி பக்கம் வந்துட்டோம். ஆர்லாய் மொழின்னு எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த காத்தாடி தாங்க. அந்த காத்தாடி பாருங்கள், சும்மா வெறித்தனமாக இல்லை. அதுவும் வந்து சின்ன வயசில் வந்து நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரும்போது பார்த்தா இந்த காத்தாடி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ பக்கத்தில் போனதில் இப்போ இங்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அடிக்கடி பக்கத்தில் போகிற மாதிரியே தான் இருக்குது. சரின்ட்டு நம்மளும் வண்டியை நிறுத்தியாச்சுங்க. நிறுத்திட்டு நம்ம வண்டியோட அழகையும் இந்த இயற்கையும் அப்படியே பார்த்து ரசிப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நானும் ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வண்டியை வருதான்னு பார்த்துட்டு ரோடுக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கோப்ரோவோட ஸ்டெபிலிட்டி வேறு லெவலுங்க. உண்மையை சொல்ல போனால் ஸ்டெபிலிட்டி தாங்க இந்த கோப்ரோக்கு ஹைலைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வண்டி, அந்த மலையோட பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த காத்தாடி சும்மா வேறு லெவலில் இருக்குதுல்ல. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து 2019 வாங்கினேன், ஆனால் அது வண்டி வந்து 2019 வாங்கின வண்டி மாதிரியே இருக்காதுங்க. சும்மா இன்னுமே அப்படியே புதுசாக இருக்கும், ஏன்னா வந்து அந்த வண்டியை அவ்வளோ ரசித்து அவ்வளோ யோசித்து கேடிஎம் ஷோரூமில் இருக்கிற ஓனரே வந்து வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு கால் பண்ணி வந்து வண்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளும் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன, சுற்றி சுற்றி ஒரே ஃபோட்டோ தாங்க, சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஃபோட்டோலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்பே பார்த்தா எனக்கு வந்து என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து நிறைய கால் வந்துருச்சுங்க.
அதனால் வந்து உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோவா இல்லை ஒய்ஃபா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒய்ஃப் தானே முக்கியம், அதனால் உடனே நம்மளும் கிளம்பிட்டோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போனால் வீட்டு அடி விழும், அதனால் நம்மளும் கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்டை போட்டு காவல் கிணறு பக்கம் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா வீட்டுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஸோ அந்த காவல் கிணறு பக்கம் வந்தால் வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தா ஜெய்சன் பேக்கரி தாங்க. அந்த ஜெய்சன் பேக்கரியில் வந்து ஒரு இதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஜெய்சன் பேக்கரி பக்கம் போகல, ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா வந்து சாயந்தர நேரத்தினால ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் டீ குடிக்கிறது அப்படிலாம் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அது பக்கமாக போகல, நம்ம பிரிட்ஜு மேலே ஏறி போயிடுவோமேனு சொல்லிட்டு அந்த வழியாக அப்படியே பிரிட்ஜு மேலே ஏறிட்டேங்க நான். அப்புறம் நம்மளும் அப்படியே பனக்குடிக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் பனக்குடியோட என்ட்ரன்ஸுங்க. என்ன ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இடம் இருக்குது. சரின்ட்டு நம்மளும் பஸ்ஸை கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா பஸ்ஸு வழியே விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன சும்மா இருப்போமா? அதனால் லைட்டாக ஒரு மூர்க்குங்க, அதனால் பஸ்ஸை கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, இதுதான் பனக்குடியோட பிரிட்ஜு. ஸோ இதுக்குள்ளாடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்டில் தாங்க நம்ம போனோம். இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் லேட் பண்ணாலுமே வந்து என் ஒய்ஃப் பாவங்க. ஸோ எல்லாருமே நினைப்பீங்க என்னடா இது பிகாச்சு கப்புள்ஸ்ன்னு சேனலை வச்சுட்டு ஏன் இன்னுமே வந்து வீடியோ போடாமல் அப்படியே வந்து தனியாக வீடியோ போட்டுட்ருக்கான்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ நினைக்கலாம், நினைக்காமலும் போகலாம். ஸோ நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து கண்டிப்பாக வந்து அவளும் நானும் வந்து சேர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு இந்தமாதிரி வந்து தனியாக தான் விலாக் வீடியோஸ் தனியாகவே வந்து வீடியோஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 30 days தாங்க, அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்து என் கூட வந்து ஐக்கியமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் அவளுமே வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடம் தாங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமும் சொல்லலாம், இல்லைனா வந்து ஒஸ்டான இடமும் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்களா, இங்கே பாரு பார்த்திங்களா, அந்த எக்ஸல் காரர் வந்து வந்து சடனாக வந்து ஏறுறாருல. ஸோ இந்த மாதிரி தான் அங்கங்கே நிறைய வந்து தெரு இருக்கும். ஸோ இந்த தெருவில் வந்து என்னென்னா நம்ம பாட்டுக்கு நார்மலாக வந்துட்டுருப்போம், சடனாக வந்து ஏறிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி பார்த்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஸோ ஆக்சிடென்ட்டும் நடக்காது, ஏன்னா ரோடு பார்த்திங்கனா ரொம்ப சின்ன ரோடு, அதனால் வந்து நார்மலாக வந்து உழுவுறதாக இருந்தால் ஒன்று பஸ்ஸு டயருக்கு அடியிலையோ இல்லை வேறு எங்கேயா தான் போய் உழுவோம். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து உங்களோட சேஃப்டியை பாருங்கள், ரொம்ப பொறுமையாகவே ஓட்டிட்டு வாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்போனாலும் அந்த இடத்துக்கு தான் போக போகிறீங்க. ஸோ எதுக்கு அவசரம்? அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து ஏறி வரீங்கன்னா ரோடு சைடில் ரெண்டு சைடும் பார்த்துட்டே ஏறுங்க, ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு ஏறாதீங்க. அதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஏன்னா வரவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. அதனால் வந்துட்டு யாருக்கு எப்படின்றத நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக ஓட்டணும். ஸோ என் கோப்ரோலையும் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சார்ஜ் இறங்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இந்த வீடியோவில் வந்து இன்னும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பனக்குடியோட பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கே வந்து தான் நான் வந்து டெய்லி காலையில் ஏறுவேன். அதுக்கப்புறம் என்னங்க, இதுக்குள்ளாடி தான் நம்ம ஊர். ஸோ மேடம் பாவம் இன்னும் சாப்பிடாமல் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணுங்க. நீ எங்கள் ஹோட்டலில் இருக்குன்றதை பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போவே டைம் பார்த்திங்கன்னா வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸ் வந்து அந்த பார்த்திங்களா, இங்கே பார்த்திங்களா ரைட் ஏறதா லெஃப்ட் ஏறதான்னு பார்த்துட்டு அது போகிறாங்க. ஒரு இண்டிகேட்டரும் போட மாட்டுறாங்க. இதுதாங்க நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். ஒரு இண்டிகேட்டர் ஒரு 10 மீட்டர் முன்னாடியே போட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுதாங்க மோஸ்ட்லி சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பிகாச்சு கப்பிள்ஸ்.